வெல்கம் டு அவர் கிராப்ஸ் மனசு. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி கருவாடை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துக்கணும். அடுப்பில் கடாய் சூடு பண்ணியிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம துண்டு கருவாடு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு 1 10 பல் அதிலே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நல்லா நல்லெண்ணெயில் நம்ம வதக்கிக்கிறோம். தக்காளி வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். 1-2 பழம் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம், இந்த பூண்டு, தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் சூப்பராக குக் ஆகிட்டுருக்குது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு நாட்டு காய்கள் கூட இதில் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். பச்சை மொச்சை கிடச்சா கூட அதில் சேருங்க, குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நமக்கு நல்லா குக் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா கொத்தமல்லி பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்கள். புளியை வந்து நம்ம நல்லா நீட்டாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இல்லையா. இந்த டைம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ புளி தண்ணி நம்ம இப்போ சேர்த்தாச்சு, மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. 1-2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா தேங்காய் 1 பத்தை எடுத்துக்கலாம். மிளகு 1-7 எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1 சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். பூண்டு வந்து 1 3 பல் எடுத்திருக்கோம். பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்சியில் என்ன பண்ணுறோன்னா நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கிறோம். தேங்காய் பத்தை, மிளகு, சீரகம், பூண்டு. ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த குழம்புல நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து 1 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு பீசஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கருவாடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொதி வந்த உடனே நமக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கான வாசனை வந்து சூப்பராக வந்துடுது. அதுலேயும் நல்லெண்ணெயில் வேற குக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சூப்பராக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போது கருவாடு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எல்லாமே ஈவனாக கூட குக் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த டைம் வந்து உப்பு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க குழம்பில். கருவாடு பீசஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் குழம்புக்கு வந்து எந்தளவு உப்பு தேவையோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து கருவாட்டு குழம்பு சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.